தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டின் புதுக்காலம் 14 ஞாயிறை நாம் இன்று கொண்டாடுகின்றோம். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிட வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகின்றார். எளியவருக்கும் பாமரர்களுக்கும் விண்ணரசின் மறை பொருட்களை கடவுள் வெளிப்படுத்துகிறதையும் அதற்காக கடவுளை இயேசு போற்றுவதையும் நாம் இன்றைய வாசகத்திலே முக்கியமாக நற்செய்தியிலே வாசிக்க கேட்கப் போகிறோம். கடவுள் எப்பொழுதுமே கிறிஸ்து வழியாக ஏழை எளியவர்கள், அனாதைகள், பாவிகள், கைவிடப்பட்டவர்கள் அனைவரோடும் கூட இருக்கின்றார். அவர்கள் மீதுதான் அதிக அக்கறை கொண்டவராக இருக்கிறார். பெற்ற தாயை விட அதிகமான பாசம் கொண்டவராக இருக்கிறார். அந்த தெய்வத்தை நாம் பெற்றிருப்பது மாபெரும் பாக்கியம். அந்த உணர்வுகளோடு இந்த திருப்பலியில் கலந்து கொள்வோம். திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்பு கொடுக்க நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனால் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கமைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நன்மனத்தோருக்கு அமைதி ஆகுக. உமை புகழ்கின்றோம், உமை வாழ்த்துகின்றோம், உமை ஆராதிக்கின்றோம், உமை மாட்சிப்படுத்துகிறோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராக இறைவா, வானுலக அரசரே, எல்லாமல்ல தந்தையாக இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராக இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் ஈற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாக இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, வீழ்ச்சியுற்ற உலகை உம் திருமகனின் தாழ்ச்சியினால் மீண்டும் நிலை நிறுத்தினீரே. அதனால் பாவத்தின் அடிமை தலையிலிருந்து நீர் விடுவித்த உம் நம்பிக்கையாளருக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சியை அடைந்திட செய்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் செக்கரியா நூலிலிருந்து வாசகம், 9 இறைவசனங்கள் 9 மற்றும் 10. ஆண்டவர் கூறியது, மகளே சியோன், மகிழ்ந்து களிக்குறு. மகளே எருசலேமே, ஆர்ப்பரி. இதோ உன் அரசர் உன்னிடம் வருகிறார். அவர் நீதியுள்ளவர், வெற்றி வேந்தர், எளிமையுள்ளவர், கழுதையின் மேல், கழுது குட்டியாகிய செம்மறியின் மேல் ஏறி வருகிறார். அவர் எப்ராயிமில் தேர்ப்படை இல்லாமற் போகச் செய்வார். எருசலேமில் குதிரை படையை அறவே ஒழித்து விடுவார். போர்க்கருவியான வில்லும் ஒடிந்து போகும். வேற்றினத்தாருக்கு அமைதியை அறிவிப்பார். அவரது ஆட்சி ஒரு கடல் முதல் மறு கடல் வரை, பேராறு முதல் நில உலகின் எல்லைகள் வரை செல்லும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
மதுளதி பாடல் நீங்கள் சொல்ல வேண்டிய பதில், என் கடவுளே என் அரசே உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். மறுபடியும் கூறுகிறேன், என் கடவுளே என் அரசரே உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். என் கடவுளே என் அரசே உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். உமது பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவேன். நாள்தோறும் உம்மை போற்றுவேன். உமது பெயரை என்றும் எப்பொழுதும் புகழ்வேன். பல்லவி, என் கடவுளே என் அரசரே உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். ஆண்டவர் இரக்கமும் கனிமும் உடையவர், எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர், தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். பல்லவி, என் கடவுளே என் அரசே உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். ஆண்டவரை நீர் உருவாக்கி யாவும் மக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். பல்லவி, என் ஆண் கடவுளே என் அரசை உமை புகழ்ந்து ஏத்துவேன். உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு. உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. தடுக்கி விழும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகின்றார். தாழ்த்தப்பட்ட யாவரையும் தூக்கிவிடுகின்றார். பல்லவி, என் கடவுளே என் அரசை உமை புகழ்ந்து ஏத்துவேன். இரண்டாம் வாசகம், திருத்துதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம், 8:9-11 முடியவுள்ள இறைவசனங்கள். சகோதர சகோதரிகளே, கடவுளின் ஆவி உங்களுக்குள் குடிகொண்டிருந்தால் நீங்கள் ஊன் இயல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியோர் அல்ல. மேலும் இறந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தவரின் ஆவி உங்களுள் குடிகொண்டிருந்தால் கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்த அவரே உங்களுள் குடிகொண்டிருக்கும் தம் ஆவியினாலே சாவுக்குரிய உங்கள் உடல்களையும் உயிர் பெறச் செய்வார். ஆகையால் சகோதர சகோதரிகளே, நாம் ஊன் இயல்புக்கு கடமைப்பட்டிருக்கவில்லை, அவ்வியல்வின்படி வாழ வேண்டியதில்லை. நீங்கள் ஊன் இயல்புக்கு ஏற்ப வாழ்ந்தால் சாகத்தான் போகிறீர்கள். ஆனால் தூய ஆவியின் துணையால் உடலின் தீச்செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே இமை போற்றுகிறேன், ஏனெனில் விண்ணரசி மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புரிந்த மத்தையும் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம், 11:25-30 முடியவுள்ள இறைவசனங்கள். அக்காலத்தில் இயேசு கூறியது, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உமை போற்றுகிறேன், ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினேன். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவிளம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவருமன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். மேலும் அவர், பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிட வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாயுள்ளது என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் கடவுளுடைய இரக்கத்தை மிக அழகாக
என்னை நற்செய்தியில் எடுத்துக் கொள்கிறார். தந்தையிடம் ஜெபிக்கின்றார், நன்றி சொல்லுகிறார். என்ன நன்றி சொல்லுகிறார்? மாபெரும் அரசர்கள், இறைவாக்கினர்கள் எல்லாம் இயேசுவை, இயேசுவின் காலத்தை, இயேசு வழியாக வெளிப்படுத்தப்பட்ட அந்த இறை திட்டத்தை அறிந்து கொள்ள, கண்ணால் பார்க்க வாய்ப்பு கிடைக்கவில்லை. எத்தனையோ பேர் காத்திருந்தார்கள், நோன்பு இருந்தார்கள், மிசியாவின் காலத்திலே நாம் வாழ வேண்டும், அவரை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். யூத இனத்திலே மெசியா தன் வயிற்றில்தான் பிறப்பார் என்று எல்லா யூத பெண்களும் தவம் கிடந்தார்கள். எல்லாருக்கும் அது கிடைக்கவில்லை. ஆனால் எளிய ஒரு கன்னி பெண்ணுக்குத்தான் அந்த வாய்ப்பை கடவுள் கொடுத்தார். செருக்குற்றோரை ஆண்டவர் இகழ்ச்சியுடன் நோக்குகிற கடவுளாக இருக்கிறார். எளிய மனிதர்களாக, அனாதைகளாக, கைவிடப்பட்ட பாவிகளாகிய, மனு வருத்தம் பட்டு புறம் தள்ளப்பட்டிருக்கிற, உதாசீனப்படுத்தப்பட்டிருக்கிற அனைத்தையும் நோக்கி கடவுள் தன் மகனை அனுப்புகின்றார். இறை அருள் வளத்திலே வாழ்ந்து வந்த முதல் பெற்றோர் அதை இழந்து வேதனையிலும் துன்பத்திலும் கண்ணீரிலும் இழப்பிலும் ஆசீர்வாதம் அற்ற ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்ததை பார்த்து அந்த மக்களை மீட்க வேண்டும் என்பதற்காக பாவமும் பெறுகிறது, அருளும் பெறுகிறது, இறைவாக்கினர்களையும் அனுப்புகின்றார், மனிதர்களையும் திருத்துகிறார். பல வருடங்கள் போராடி மக்களை திருத்தி இந்த மெசியாவின் காலத்திற்காக தயாரித்து கிறிஸ்துவை அனுப்புகிறார். அந்த கிறிஸ்து தான் கடவுள் எவ்வளவு இரக்கமுடையவராக தன்னை இவர்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்று உணர்ந்து கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறார். தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரை இமை போற்றுகிறேன். எல்லாவற்றுக்கும் அவர்தான் கடவுள், பெரியவர் தந்தை. அவருக்கு ஈடு இணை இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அவர் தான் நம்ம கற்பனை செஞ்சு பார்க்க முடியுமா? உலகம் படைப்பதற்கு முன்னதாக எப்படி இருந்துச்சுன்னா, நம்மெல்லாம் இடம் பொருள் இதெல்லாம் இருந்தா தான், காலம் நேரம் இதெல்லாம் இதுக்குள்ள நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இதை தவிர்த்து நம்மால் ஒரு காலத்தை கடந்த ஒரு நினைவு நமக்கு கற்பனை பண்ண முடியாது. ஒரு இடம் இல்லாத ஒரு இடத்தை கற்பனை பண்ண முடியாது. ஆனா பாருங்க, கடவுள் இந்த எல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடியே இருந்தார். அவர் எங்க இருந்தாரு? கற்பனையும் பண்ண முடியாது. ஊழி ஊழி காலமாக இருந்த அந்த திட்டத்தை ஆண்டவர் ஞானிகளுக்கும் விவேகிகளுக்கும் கொடுக்கல. அதுதான் சொல்றாரு, நாமை போற்றுகிறேன், ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினி. அன்புக்கினவர்களே, கடவுள் தான் என்க அகங்காது அகந்தை உடையவர்கள், அறிவு செருக்கு, செல்வ செருக்கு, போதையும் அதிகார செருக்கு உடையவர்களை ஆண்டவர் கண்ணோக்கவே இல்லை. அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் கண்ணோக்கவில்லை. தாவீதை தான் சின்ன பையனை தான் தேர்ந்தெடுத்தார். அவனை வைத்துதான் கோலியாத்தை கொன்றார். படிப்பறிவில்லாத அந்த பாமர மீனவர்களை இயேசு தேர்ந்தெடுக்கிறார். தந்தையின் ஆலோசனைப்படி அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். அவர்களுக்கு முன்னால் தன் மகிமையை தாபூர் மலையிலே காண்பிக்கின்றார், உருமாற்றம் அடைந்து காண்பிக்கிறார். அவர்களுக்கு நற்கரணையை உருவாக்கி கொடுக்கின்றார், அன்பு கட்டளை கொடுக்கின்றார். வேறு யாருக்குமே கொடுக்கல. இங்கே தான் என்கிற அகங்காரத்தோடு இருந்த பரிசெயர் சதுசெயர்கள், இறையில் வல்லுநர்கள், விவிலி அறிஞர், அந்த வேத விற்பனர்கள் ஒருவருக்கும் கூட அவர்களால் புரிந்து கொள்ள முடியாதவாறு அனைத்தும் அடைக்கப்பட்டிருந்தது. எளிய மனிதர்கள் தான் இயேசுவை புரிந்து கொண்டார்கள், அவர் பின்னால் ஓடினார்கள். விலை மாதாக இருந்த அந்த மதுலேன் மரியாள் தான் முதல் முறையாக இயேசுவனுடைய உயிர்ப்பை கண்டுகொண்டார், உயிர்த்தாண்டவரை பார்த்தார், பாவிகளை ஏற்றுக்கொண்ட கல் நல்ல கல்வனை அவண்டவர் தன்னோடு அழைத்து சென்றார். அன்புக்கினியவர்களே, கடவுள் எப்பொழுதுமே உதாசீனப்படுத்தப்பட்ட, பலவீனமான, ஒதுக்கப்பட்ட இந்த உலகத்தினால் ஒதுக்கப்பட்டவைகளைத்தான் ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். உலகம் ஞானம்
என்று கருதுவது ஆண்டவர் முன்னால் மடமை. ஆனால் மனிதர்கள் மடமை என்று நினைப்பதை ஆண்டவர் ஞானமாக எடுத்து உயர்த்தி பயன்படுத்துகிறார். வெறுமையில தான் கடவுளை அறிந்து கொள்ள முடியும், தாழ்ச்சியில தான் நாம் உயர்வு பெற முடியும். தாழ்ச்சியே உயர்வுக்கு வழி என்று நீதிமொழிகள் கூறுகிறது. ஆகவேதான் இயேசு எளிமையாக பிறக்கிறார், மனிதனாக பிறக்கிறார், கடவுள் நிலையிலிருந்து மனிதனாக பிறக்கிறார். அதுவும் கீழ்ப்படிதல் உள்ளவராக இருக்கிறார், கடவுளுக்காக சாக துணிகின்றார், தன்னை தாழ்த்து கொள்கிறார். அதுவும் சிலுவையிலே அவமானப்பட்டு சாகிற அளவுக்கு தன்னை தாழ்த்து கொள்கிறார். ஆகவேதான் கடவுள் அவருக்கு எப்பெயருக்கு மேலான பெயரை அவருக்கு அருளினார். விண்ணவர் மன்னவர் கீழலுவோ மேலூர் அனைவரும் மண்டியிட இயேசு ஆண்டவர் என்று அறிக்கையிடும் அருளை கடவுள் இயேசுவுக்கு கொடுத்தார். அன்பிக்கினியவர்களே, நமக்கு படிப்பிலே படிப்பறிவு இருக்கலாம், பட்டங்கள் பெற்றிருக்கலாம், செல்வ வளமை இருக்கலாம், அதிகார வளம் இருக்கலாம், பலம் இருக்கலாம். இந்த உலகத்திலே மற்றவர்கள்லாம் கையை கட்டி நிற்கிற அளவுக்கு நாம் எல்லாவற்றிலும் உயர்ந்து நிற்கலாம். திறமையிலும் சரி, அழகிலும் சரி, எல்லா நிலைகளும் உயர்ந்து நிற்கலாம். ஆனால் ஆண்டவர் அதை பார்ப்பதே இல்லை, மனிதர்கள் பார்ப்பார்கள். நமக்கு அதிகாரம் இருந்துச்சுன்னா 10 அடி தள்ளி நிற்பாங்க, மதிப்பு கொடுப்பாங்க. அந்தஸ்து, செல்வம், பெருமை, புகழ் உயர்ந்து நின்னோம்னா அதுக்காக நம்ம அதுக்காக கடின உழைத்து அப்படி மேலே இருந்தா தான் மற்றவங்கள நம்மை மதிப்பாங்க அப்படிங்கிற ஒரு சித்தாந்தம் இருக்கிறது. அப்படிதான் இருக்குது. ஏழையின் சொல் சபை ஏறான்னு சொல்ற மாதிரி பணம் இல்லாதவனுடைய பேச்சு எடுபடாது. இல்லானை இல்லாலும் வேண்டாள். வசதி இல்லாத சம்பாதிக்காத புருஷனை வீட்டில் இருக்கிற மனைவி கூட ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. எல்லாரும் அது சொல்ல முடியாது, இருந்தாலும் புருஷன் சரி முடியல என்ன பண்றது. அதனால பெண்கள் கடுமையாக அதற்கு ஈடு கொடுத்து உழைத்து தன் குடும்பத்தை காக்கிறவர்களால் கொண்டு கணவனை ஏற்றுக்கொண்டு அவருடைய கஷ்டத்தை உணர்ந்து கொண்டு அவருக்காக உழைக்கிற பெண்களும் உண்டு. ஆனா பொதுவாகவே பணம் இருந்தா தான் இந்த உலகம் நம்மை மதிக்கும், அதிகாரம் இருந்தா தான் மதிக்கும். அதிகாரத்தில் இருக்கும்போது எல்லாரும் சல்யூட் அடிச்சுட்டு இருப்பாங்க, சார் வணக்கம். அதிகாரத்தை விட்டு கீழே இறங்கிட்டா பதவி இல்லைன்னு வச்சுக்கல, செல்லா காசு யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அன்புக்கினியே சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய அருள் எப்பொழுதுமே வசதி பார்த்து ஆளை பார்த்து வருவதில்லை. யாருக்கு இறை தகுதி இருக்கிறதோ, இறைவனுடைய பிள்ளைகளுக்குரிய தகுதி இருக்கிறதோ அவங்களுக்கு தான் அது நிறைவாக கிடைக்கும். அமைக்கு கூலிக்கு சரிந்து விழும்படி அளந்து போடுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இறைத்தன்மை எப்படி நம்ம வச்சிருக்கணும்? ஆவிக்குரியவர்களாக, தூய ஆவிக்குரிய இயல்பை கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதுதான் இங்கு அவர் சுட்டி காண்பிக்கிறார். என்ன சொல்கிறார்? சகோதர சகோதரிகளே, நாம் ஊர் இயல்புக்கு கடமைப்பட்டிருக்கவில்லை, அவ்வியல்பின்படி வாழ வேண்டியதில்லை. நீங்கள் ஊன் இயல்புக்கு ஏற்ப வாழ்ந்தால் சாகத்தான் போகிறீர்கள். ஆனால் தூய ஆவியின் துணையால் உடலின் தீச்செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொல்கிறார். ஆக கடவுளுக்குரிய சரி கடவுளுக்குரிய விதத்தில் வாழ்ந்ததுதான் தான் இயேசு இறைமகனாக உயிர்த்தெழ முடிந்தது. ஆண்டவருக்குரிய தகுதியை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அதைத்தான் சொல்கிற இந்த தூய ஆவியின் அருளை பெற்றவர்கள் அவருடைய ஆலோசனைப்படி அந்த தூய ஆவியின் இயல்புக்கு ஏற்றபடி வாழ வேண்டும். உடலின் தீச்செயல்களை சாகடிக்க வேண்டும், மனதின் தீச்செயல்களை சாகடிக்க வேண்டும். தீய இச்சைகள், தீய எண்ணங்கள் இவற்றையெல்லாம் அழித்து நாம் அதிலிருந்து விடுபட வேண்டும். அன்புக்கினியவர்களே, கடவுளுடைய அரசுக்குள் நாம் நுழைய வேண்டும் என்றால் தாழ்ச்சி என்பதுதான் துருப்பு சீட்டு, விசா, பாஸ்போர்ட் எல்லாம். அந்த தாழ்ச்சி இருந்தால்தான், எளிமை இருந்தால்தான் இந்த உலக பற்றுக்களை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு, இப்படி சின்னப்பர் சொன்னது போல இதெல்லாம் குப்பை, பணவி, பதவி, புகழ், அந்தஸ்து, செல்வம், அதிகாரம்,
எல்லாம் குப்பை. இது இந்த உலகத்து தான் அதெல்லாம் செல்லுபடி ஆகும். ஆனால் கடவுளுடைய முன் கடவுளுடைய அரசிலே இதற்கு மதிப்பே இல்லை. கடவுள் முன்னால் நாம் வாழ வேண்டும் என்றால் நாம் தாழ்ச்சியுடையவர்களாக அவரையே சார்ந்து வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அத்தகைய தன்மையை ஆண்டவர் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார். ஜெபிப்போம். எங்கள் நல்ல தகப்பனே இறைவா, நாங்கள் உமை போல தாழ்ச்சியுடையவர்களாக எளிய மனிதர்களாக ஆவிக்குரிய இயல்போடு நாங்கள் வாழ, தூய ஆவிக்குரிய இயல்போடு நாங்கள் உமக்கு ஏற்ற பிள்ளையாக வாழ்ந்து பலன் கொடுக்க அருள்தாரோம். இந்த மந்தாட்டுக்களை எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியா பார்த்து கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமேன். ஒரே கடவுளை நம்புகிறேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாமல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளின் என்று கடவுளாக, ஒளியின் என்று ஒளியாக, உண்மை கடவுளின் என்று உண்மை கடவுளாக உதித்தவர் இவர். உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்லர், தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்தி பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி மூன்றாம் நாள் உயிர்த்து எழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தர்களை எல்லாமல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டு வர இருக்கிறார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்போருமான தூய ஆவியாரை நம்புகிறேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரை. ஒரே புனித கத்தோலிக்க திருத்துதர் வழிபெறும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கிறேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமேன். நம்முடைய வந்தாட்டுகளை பரலோ தந்தையிடம் சமர்ப்பிப்போம். நம்முடைய பரிசுத்த பாப்பரசர் ஆயர்கள் குருக்கள் துறவர்த்தார் அனைவருக்காம் சிறப்பாக மன்றாடுவோம். அகில உலக திருச்சபை நாடுகளின் தலைவர்களுக்காக மன்றாடுவோம். மக்கள் பணியிலே ஆர்வமுடையவர்களாக, முக்கியமாக ஏழை எளிய மக்கள் மீது அக்கறை கொண்ட மக்களாக, அவர்களுக்காக திட்டம் தீட்டி நல்ல திட்டங்களை நடைமுறைப்படுத்தி அவர்களை வாழ வைக்க தேவையான அருளை தர வேண்டும் என்று மன்றாடுவோம். இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே இருக்கிற மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கி எல்லைகள் இறையாண்மையோடு காக்கப்பட வேண்டும் என்று மன்றாடுவோம். நம் தமிழக ஆயர்கள் குருக்கள் துறவரத்தார் அனைவருக்காக சிறப்பாக ஜெயிப்போம். திருச்சபைக்காக ஜெயிப்போம். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக, நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். நம் குடும்பத்தில் உள்ள அனைவரும் தாழ்ச்சியோடு மற்றவர்களுடைய தேவையை உணர்ந்து அன்பு செய்து வாழ, எளிய மனம் கொண்டவர்களாக வாழ மன்றாடுவோம். ஆண்டவரே, நாங்கள் கேட்ட இந்த அனைத்து வரங்களையும் எங்களுடைய நல்வாழ்வுக்காக நிறைவாக தந்து வழி நடத்த வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆண்டவரையும் அனைத்துலை நிறைவா நீ வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் முது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பு பயணமானது அப்பத்தை முக்கப்பு கொடுக்கிறோம். இது எங்கள் வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். கிறிஸ்து நமது மனித இயல்பில் பங்கு கொள்ள திருவுளமானார்.
இத்தண்ணீர் ரசம் இவற்றின் மறைபொருள் வழியாக நாமும் அவருடைய இறை இயல்பில் பங்கு பெறுவோமாக. ஆண்டவரே, அனைத்துலையும் நீதிவானி வாழ்த்த பெறுகிறாக. ஏனெனும் அது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடி மனித உழைப்பு பயணமான இந்த ரசத்தை கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களது மானிப்பல் இல்லாமல் தந்தையாக இறைவன் கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை இம்மை நோக்கி மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். உம் நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை மாற்றி அருள்வீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாம் மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாக ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரின் தூயவரான தந்தையே, என்றும் உள்ள இல்லாமல் இறைவா, எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். பாஸ்கா மறை நிகழ்வு வழியாக கிறிஸ்து புரிந்த அற்புத செயல் இதுவே. தேர்ந்தெடுக்கப்பட்ட வழி மரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், புனித மக்களினத்தார், அவரது உரிமை சொத்தான மக்கள் என்னும் ஆட்சியை நாங்கள் இப்பொழுது அடையுமாறு எங்களை பாபத்திலிருந்தும் சாவின் பிடியிலிருந்தும் அழைக்க அவர் திருவுளமானார். இவ்வாறு இருளிலிருந்து முது வியத்தக ஒளிக்கு அழைக்கப்பட்ட நாங்கள் முது வல்லமையை எங்கும் எடுத்துரைக்க செய்திருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் முதும் ஆட்சியை பூழ்ந்து முடிவின்றி சொல்லுவதாவது, தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மன்னமதும் ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமை இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காம் பலருக்காம் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் முது இறப்பினை அறிக்கிடுகின்றோம், முது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை முக்கப்பு கொடுக்கின்றோம். உன் திரும்ப நின்று முக்கூழியும் பெரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டிய நினைவை மிக்க நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் அது திரு அவையின் நினைவு குந்தர்களும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வைனாஸ் ஏனைய ஆயர்கள், உடைய மறைமாவட்ட ஆயர்களுக்காக மன்றாடுங்கள். எல்லா திரு நிலையினராகிய அனைவருடன் திரு அவை அன்பு நிறைவேற செய்தளும். மேல் உயிர்த்தொழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளின் நினைவு குந்தர்களும் கண்களை முடியிருந்த அனைவருக்காக ஜெயிப்போம். முக்கியமாக யாரும் நினையாத ஆன்மாக்கள், உத்திருக்கிற நிலை ஆன்மாக்களுக்காக மன்றாடுவோம். இறந்தோர் அனைவர் இறக்கத்துடன் நினைவு கூந்தும் திருமுக ஒளியின் உள்ள ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இறக்கமாயிரும்.
கடவுளின் கன்னியத்தான பிடித்த மரியாள், அவருடைய கணவரான பிடித்த யோசிப்பு, பிடித்த திருத்தூதர்கள், இவ்வுலையில முக்குந்தவராயிருந்தோர், எங்கள் பாதுகாவலியா இப்படி சலைத் மாதா, மற்ற புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வு பங்குகளும் தகுதி பெற்று உம் திருமன் இயேசு கிறிஸ்து வழியாம் பொழுந்தது வரமருளமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட தேவ படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் மகிழ்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயது என போற்ற பிறகு மது ஆட்சி பருக, மது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலாம் ஆண்டவரே. தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமும் அன்றாடுகிறோம். உமது இறைக்குதவியா நாங்கள் பாபத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்னி நலமாக இருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காம் மீப்பரா இயேசு கிறிஸ்தன் வருகைக்காம் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் மதி. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்திரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையை நம்பிக்கை கண்ணோக்கி திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமை அளித்தல்கிறாக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்தன் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இறக்கமாகிறோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இறக்கமாகிறோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறிது உலகின் பாவங்கள் அனைத்து போக்குகின்றவர். பெரும் சுமை சுமந்து சொந்திருப்பவர்களை எல்லோரும் என்னிட வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் நம் துன்பங்களை போக்க எப்போதும் தயாராக இருக்கிறார். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாட்சிக்கு உரிய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மீட்பளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக்கொள்ளவும் உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வத்து காத்திருள்வாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவது. அச்சிட்ட சிலவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துக்கிடமிருந்து இறைச்சித்தரலும். எங்கள் சர்வேஸ்வரா,
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர். மரியே வாழ்க. அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில வேண்டிக் கொள்ளும் ஆமென். தந்தைக்கு மகனுக்கு தூய ஆவியாருக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன். அனைத்து புனிதர்களே, புனிதையர்களே, புனித சலீத் மாதாவே, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே